மரண சமயத்துல பகவானை பார்த்துட்டு சரீரத்தை விடணும்னா வாழ்க்கை பூரா பகவத் ஸ்மிருதி பண்ணிட்டே இருக்கணும். இல்லாம லாஸ்ட்ல வந்து ஒரு டெக்னிக் ஒன்றும் கிடையாது. பகவானே லாஸ்ட்ல காணும். அசல யமதூதர்கள்லாம் வந்து நிற்பா. அதிபீஷண கட்டுபாஷண யமகிங்கர பட்டலி கிருத்ததாடன பரிபீடன மரணாகம சமயே உமயாசக மம சேதசி யமசாசன நிவசன் ஹரசங்கர சிவசங்கர ஹரமே ஹரதுரிதம். அவ வந்து சாஃப்டாலாம் ப்ளீஸ் கேன் யூ கம் வித் அஸ் அப்படியெல்லாம் கேட்க மாட்டான். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கே, அதிபீஷண கட்டுபாஷணம், யார் மகான்கள் அவ பார்த்துட்டு வந்து சொல்றா. நம்ம ஒன்றும் பார்த்து விட்ல, நம்ம என்னமேத்தான் முகாமுகம். அவெல்லாம் முன்னால வந்து நிக்கிறத சகன்மூத்திரம் விமுஞ்சதிங்கிறது பாகவதம். இங்கே லக்ஷணம் என்ன தெரியும்னாக்கா பெட்டெல்லாம் மாற்றணும். ஏன்னா அவளை பார்க்குறவன் அங்கே பார்த்து இங்கே தெரியும், ஒன்றும் சொல்லவும் தெரியல. தத்து புத்து புத்து புத்துன்னு ஏதோ சொல்கிறான். சுற்றி நிற்கிறவாள் என்னதுன்னு கேட்டால் அது இதுங்கிறா, அது என்னது அது இது ஒன்றும் தெரியலை. ஏன்னா வெளியில் ஒன்றும் பேச தெரியல, அது பயங்கர பயங்கரமாக இருக்கு ரூபா. அதோட இங்கே டிபார்ட்மெண்ட்லாம் க்ளோஸ் ஆகிடும். அப்போ போய் எங்கே பகவானை தியானம்ன்றது ஒன்றும் இல்லை. ஒரு பெரிய பணக்காரர் என்ன பண்ணினார், நடந்த கதை. ஒருத்தர் விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஜபிக்க அரேஞ்ச் பண்ணி வச்சார். செத்து போகிற சமயத்தில் சஹஸ்ரநாமம் கட்டுண்டே போட்டுமே. இவர் ஒரு வாட்டி விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஜபிச்சார் போல. வீட்டுக்காரன் அரேஞ்ச் பண்ணி வச்சா, அப்பா ரொம்ப ஊர்துவஷ ஆசத்தோடு கிடக்கிறா, சஹஸ்ரநாமம் ஜபிச்சுட்டே இருப்போம். ரெண்டாமத்து வாட்டி ஜபிச்சார் போல. அவரே தான் சொன்னா என்கிட்ட, நான் பாட்டுக்கு ஜபிச்சுன்னு இருக்கேன் இப்படி, எனக்கு கை கால் போன ஒன்றுக்கு போயிட்டு வரணும், போயிட்டு வரத்துக்குள்ள டப்பு வந்து போயிட்டாங்க. கரெக்ட் டைம். அதனால அது காதல கேட்குற சந்நிதியில கூட நடக்க முடியாதுன்னு அர்த்தம். அப்போ எங்க நமக்கு ஃப்ரீடம் இருக்கு? நாம நினைச்சுன்னு பகவான அப்படியே ஸ்மரிச்சுன்னு குருவாயூரப்பன் படத்தை முன்னாடி வச்சுட்டு போயிடலாம், ஒன்றும் நடக்காது. குருவாயூர்ல சந்நிதியில போய் நின்னாலே அங்கே பார்த்து இங்கே பார்த்து இருக்கிற சாமானங்கள்லாம் வாங்கி அப்படி போய் அங்கே சந்நிதியில் போய் நிற்கிறத பின்னால் இருக்கிறவங்க ஒரு கிட்டி அந்த வலியில் குருவாயூரப்பன் எல்லாம் மறந்து போயிடுது. அப்படியே தாண்டி போயிடுது. இன்னி க்யூவில் வரணுமான ஆத்தியம் 4 மணிக்கு நிற்கணும் ஆச்சு. வந்தது அமெரிக்காலேருந்து வந்திருக்கோம். இப்போ எப்போ குருவாயூரப்பன் போய் பார்க்கறது? ஒரு க்ஷண நேரம் இல்லையா, அந்த க்ஷண நேரம் நம்ம கையில் இல்லை. அந்த மிருத்தியோட அந்த மொமெண்ட் இருக்கே, அந்த மொமெண்ட்ல நமக்கு பகவத் தரிசனம் கிடைக்கும்னு கேரண்டியே கிடையாது. சர்வதா பகவான் என்ன சொன்னார், நீ எப்பவும் ஸ்மரண பண்ணிக்கோ, அப்புறம் நீ லாஸ்ட்ல மறந்து போனா ஒன்றும் பரவாயில்ல. முன் சங்கல்பந்தான் முக்கியம், பகவான வேணும் அப்படின்னு. இப்ப நம்ம வந்து பாலக்காடுலேயும் நொச்சூருக்கு வரோம், கார் ஓட்டின்னு வரையில வச்சுங்கோ. நொச்சூருக்கு போனோம்னு டிசைட் பண்ணிட்டு கார்ல ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ண அப்புறம் நீங்க நொச்சூரை நினைக்கவே இல்லை. என்னெல்லாமோ நினைக்கிறேன், கார் பாட்டுக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், பிரேக் போடுறேன், ஸ்டியரிங் திருப்புறேன், கியரை சேஞ்ச் பண்றேன், அப்படியே வந்து நொச்சூர்ல வந்து நின்னாச்சு. அது வரைக்கும் திங்கே பண்ணல இல்லையா. எப்படி வந்தேன்னா முதல் சங்கல்பம், அந்த பூர்வ சங்கல்பம் தான் முக்கியமே தவிர மைண்ட் அப்புறம் எங்க போனாலும் பரவாயில்ல. நம்ம மனசு எங்க வேணா அலையட்டும், ஆனா உள்ளோடு உள்ள பகவான வேணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு விட்டானா பகவானோட பொறுப்பு நமக்கு தரிசனம் தருது. நம்ம பாட்டுக்கு நம்ம தர்மத்தை பண்ணிட்டு இருப்போம், மனசு என்ன வேணா விஷயத்துல இருக்கட்டும், ஆனா உள்ள நமக்கு இது எதுவும் சாஸ்வதம் இல்லை, பகவான் தான் வேணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், பெரிய பணக்கார வீட்டுல இருக்கிற வேலைக்காரி, அந்த வீட்டுல இருக்கிறவா இது என்னோட வீடும்பா. அந்த வீட்டுல இருக்கிற எஜமானனையே எத்தனையோ வருஷமா வேலைக்காரியா இருக்கிறதும் ஒரு அம்மா மாதிரி திட்டுவார், சமயத்துல வந்து சாப்பிடப்படாதா, இப்படியா பண்றது, நாளைக்கு கதவை திறக்க மாட்டேன் ஆபீஸ்ல இருந்து வந்தா சொல்லு. வேலைக்காரி தான் அவரும் வந்து அந்த அம்மா மாதிரி ஏத்துக்கிறார். ஆனா அவளுக்கு நன்னா உள்ள தெரியும், ஒரு நாளைக்கு இவா என்ன போன அனுப்பினான்னா இங்கேருந்து ஒன்னும் எடுத்துட்டு போக முடியாது. இது மாதிரிதான் லோகத்துல லோகேஷு அதிதி வசன்.